வணக்கம் நேயர்களே, இன்று குடியரசு தினம். இந்த தினத்துல பெப்பர்ஸ் டிவி சிறப்பு விருந்தினரா நாம ஒரு வெரி வெர்சடைல் அண்ட் வைப்ரன்ட் பர்சனாலிட்டியை சந்திக்க போறோம். இவரை பத்தி அதிகமா நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக சிறந்த கவிஞர், பாடலாசிரியர் மற்றும் நடிகரான திரு ஸ்நேகன் அவர்கள். அவரை சந்திக்கலாமா? வணக்கம். வணக்கம். உங்களுடைய பாடல்கள் பலவற்றை நாங்க பல திரைப்படங்கள்ல ரசிச்சு கேட்டிருக்கோம். அப்படி நீங்க பல தலைப்புகள்ல பாடல்கள் எழுதியிருப்பீங்க, இருந்தாலும் தேசபக்தி பாடல்கள் நீங்க எழுத உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கா? அண்ட் அது எழுதுறதுல உங்களுக்கு திருப்தி எப்படி? கேள்வி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வாய்ப்புகள் கிடைக்கல எனக்கு இன்னும். ஏன்னா தேசபக்தியை பத்தி படங்கள் வர்றதே ரொம்ப குறைவு. குறைவுங்கிறத விட இப்போ வர்றது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, தேசத்தை பற்றி கவலைப்படுகிற இளைஞர்கள் இப்போ இருக்காங்களான்னு கேட்டாவே ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. தேசம்னா என்ன அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மொழியாலும் இனத்தாலும் மதத்தாலும் பிரிக்கப்பட்டு கிடக்கிறது இந்த தேசம். அதனால வேண்டி உள்ளத்தை ஒருங்கே இணைத்து ஒரு தேசத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோங்கிற அந்த மனப்பான்மையை இன்றைய இளைய தலைமுறைகளிடம் குறைந்து வருகிறது. இளைய தலைமுறைகளிடம் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதுவே இன்றைக்கு படப்பூர்வமாக வெளியே வருகிறது. அப்படி இருக்கும்போது அதற்கான வாய்ப்பு எனக்கு வரலை. ஆனால் அது மாதிரி வாய்ப்புகள் வந்தால் எந்தவித சன்மானமும் வாங்காமல் எழுதுவதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். காரணம், மிகப்பெரிய வீரர்களும் போர் வீரர்களும் மிகப்பெரிய இராணுவமும் அரசாங்கமும் செய்ய முடியாத சில காரியங்களை கவிஞர்களுடைய வார்த்தைகள் செய்திருக்கிறது. காரணம், எழுதுகோளுக்கு இணையான ஆயுதம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. வார்த்தைகளுக்கு இணையான ஏவுகணை வேறு இந்த உலகத்தில் வேறு ஏவுகணையே இல்லை. அப்படி அந்த எழுதுகோளும் அந்த வார்த்தைகளையும் உபயோகித்து பாரதியும் பட்டுக்கோட்டையும் கண்ணதாசனும் ஆரம்ப காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால், பாரதியோடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் அணுகுண்டு போகிற அந்த மாதிரி எழுத்துக்களை உபயோகப்படுத்துகிற களம் இப்போ இல்லை. இருந்தால் சந்தோஷம், எழுதுவதற்கு தயாராகத்தானே இருக்கும். இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்பொழுது கவிஞர் பாரதியார் அவர்களை பற்றி சொன்னீங்க, அவருடைய கவிதைகளில் உங்களை மிகவும் கவர்ந்தது? இல்லை, நிறையா. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த வீட்டில் எந்த பகுதி பிடிச்சிருக்குன்னு கேட்குற மாதிரி ஒரு கேள்வி. இருந்தாலும் எல்லாத்தையும் பற்றி பாடி தீர்த்தவனவன். எனக்கு ஏன் வந்து ஓஷோவுக்கு பிறகு கண்ணதாசன், ரவீந்திரநாத் தாகூர் அந்த வரிசையில் ஏன் வந்து பாரதி எனக்கு பிடிக்கும்னா, இறைவனோடு நேரடியாக பழக்கம் வைத்தவர்கள், போட்டி போட்டவர்கள், சண்டை போட்டவர்கள், உரிமையை கேட்டவர்கள், உறக்க சத்தம் போட்டு அதுங்களை வந்து தன்னுடைய உரிமைகளை பறைசாற்றியவர்கள், அந்த மாதிரி இருக்கும்பொழுது வந்து நிறைய விஷயங்கள் தன்னை பற்றி எழுதாமல் எல்லாத்தையும் பற்றி எழுதிய கவிஞர். இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து, அக்கினி குஞ்சொன்று கண்டினது அங்கொரு காற்றலை மர பொந்திலை வைத்தன் வெந்து தணிந்தது காடு இளம் வீரத்தில் குஞ்சது மூப்பன்று குஞ்சன்று மூன்று. அந்த பாட்டு தான் இப்பையும் என்னென்னா, ஒரு ஒற்றை தீக்குச்சி போதும் இந்த உலகம் முழுக்க வெளிச்சம் கொடுக்க. ஆனால் இது நல்லவன் கையில் கிடைத்தால் வெளிச்சம், அடுத்தவன் கையில் கிடைச்சால் உயிர் பலி. அது யார் யார் எப்படி உபயோகிக்கிறார்கள் என்பது தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து அவருடைய எல்லா பாடலும் பிடித்தாலும் இந்த பாட்டில் எனக்கு ஒரு பிரத்யேகமான காதல் உண்டு. ஆமாம், ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அண்ட் இப்போ திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா, நாம் பல தேசபக்தி பாடல்களை கேட்டிருக்கோம். அப்படி எந்த கவிஞர் எழுதிய தேசபக்தி பாடல் உங்களை மிகவும் கவர்ந்திருக்கு? பொதுவாக வந்து நாடகங்கள் தேசபக்தியில் பார்த்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருக்கட்டும், அல்லது வஉசி சிதம்பரனாக, வஉசி கப்பலோட்டிய தமிழனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். குறிப்பிட்டு இவரை மட்டும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை புறக்கணிக்கிறதுக்கு எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, எல்லாத்துடைய பங்களிப்பும் இருக்கிறது அதில். அப்படி இருக்கும்பொழுது இன்னும் சொல்லப்போனால், இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் மிகப்பெரிய பாடம் போட்டது வந்து பாரதி தான். அதை வந்து யாராலையுமே மறக்க முடியும். இன்றைக்கும் கூட பாரதியுடைய பாடல்களை நவீன இசையில் கேட்கும்பொழுது அவன் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. பாட தெரியாதவன் பாடினாலும் சந்தோஷமா இருக்கு, பாட தெரிந்தவர்கள் பாடினாலும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவனுடைய வார்த்தைகளும் எழுத்துக்கள் எல்லாமே உணர்வில் இருந்து எழுதப்பட்டன. அவன் வந்து ஊதியத்துக்காக எழுதினவன் அல்ல, ஊதியத்துக்காக கவிஞனானவன் அல்ல, உணர்வுக்காகவும் உணர்ச்சிக்காகவும் உரிமைக்காகவும் உறக்க குரல் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கவிஞன். அப்படி இருக்கும்போது அவருடைய பாடல்கள் இடம்பெற்ற அத்தனை படங்களிலுமே எனக்கு ரொம்ப பிடித்தது. பாரதியார் அவர்களை பத்தி சொன்னீங்க, தொலைநோக்கு பார்வையோட அவர் எழுதிய பாடல்கள் இன்றளவும் பசுமையாக. கண்டிப்பாக, அவனை மாதிரி காதலை பாடினவனும் இல்லை, கண்ணீரை பாடினவனும் இல்லை, தேசத்தை பாடினவனும் இல்லை, மொழியை பாடினவனும் இல்லை. அப்படி இருக்கு, எல்லா வகையிலுமே உழுந்து உழுது அவர் தன்னுடைய பயிரை வந்து அவங்க வந்து விளைச்சல் செய்திருக்கிறார்.
அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்தவரையிலும் பல தொலைநோக்கு பார்வைகள் உள்ள பாடல்கள் அமைந்தது வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு. அவருடைய பாடல்கள் வந்து அந்த காலத்துல ஏகப்பட்ட சமூக சீர்திருத்த கருத்துக்களோட அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரியான பாடல்கள்ல உங்களை மிகவும் கவர்ந்தது? அது கண்மூடித்தனமா ஒரே வார்த்தை சொல்லலாம், எங்க அப்பன் பட்டு கொட்டையோட பாடல்கள் தான். அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. காரணம் நான் கேட்டீங்கன்னா, அதுக்கு நாங்கள் முதல்ல எம்ஜிஆர் அவர்களுக்கு, எம்ஜிஆர் வந்து என்னுடைய மானசீகமான குரு, தலைவர், மிகச்சிறந்த மனிதாபிமானி, எல்லா வகையும் இந்த ரியல் ஹீரோ, சாகுற வரைக்கும் ரியல் ஹீரோவாக இருந்த ஒரு மனிதர். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர்த்து நான் அரசியலாக நான் பேசலை, இதை ஒரு தலைமைக்கு பேசுகிறேன். என்னன்னா, இந்த உலகத்திலே மிகப்பெரிய போதை வந்து அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதும். அந்த போதையில் முழுகின யாருமே வெளியில் வரவே முடியாது. அந்த மாதிரி கொடுத்து 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 சந்தோஷத்தை கொடுத்து சந்தோஷத்தை எடுத்து போதையில் கடைசி வரைக்கும் அந்த போதையிலேருந்து அந்த மனுஷனால் வெளில வரவே முடியலைங்கிறதுனால தான் இன்னைக்கும் அவர் இறந்து போய்விட்டாருங்கிற செய்தியை கூட தாங்க மனமில்லாத எத்தனையோ கிராமங்கள் இருந்து கொண்டு தானே இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது பொதுவாக ஹீரோக்கள் எல்லாருமே தன்னுடைய அறிமுக பாடல்களில் கூட தன்னை பற்றி எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற அது யாராக இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அந்த காலத்திலேயே சிவாஜி சார் கூட பண்ணாத சில விஷயங்களை தன்னுடைய அறிமுக பாடல்களில் சமுதாய கருத்துக்களை வைக்க வேண்டும், சமூகத்துக்கு மீது எதை தேவையோ அதை புகுத்த வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவாக இருந்த ஒரே ஹீரோ அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் யார், அவர் மட்டும்தான். ஒருவேளை அவரும் என்னை பற்றி பில்டப் அண்ணன் வராரு அண்ணன் வராருன்னு எழுதுங்கன்னு சொல்லியிருந்தால் தூங்காதே தம்பி தூங்காதே ஒரு பாட்டு கிடைச்சிருக்காது, சின்னப்பையிலே சின்னப்பையிலே செய்தி கேரளா கிட்டிருக்காது, வாலியையா எழுதுன நான் நாணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படி ஒரு பாடல் கிடைச்சிருக்காது. இப்போ ஏன்னா நான் எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா தன்னை முன்னிறுத்தினாலும் சமுதாயத்தை நோக்கியே நிறைய கருத்து சொல்லப்பட்டது. அப்படி பார்க்கும் பொழுது அங்கப்பன் பட்டுக்கோட்டையுடைய பாடல்கள் ஒவ்வொன்றுமே தங்கம் தான், அதை ஒன்றுமே சொல்ல முடியாது. மக்கள் திலகத்தை பற்றி பேசிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் பள்ளி பருவத்தில் இருந்த பொழுது ஒரு கவிதை போட்டியில நீங்க ஜெயிச்சு மக்கள் திலகத்துக்கிட்ட இருந்து நீங்க விருது வாங்கினீங்க. கண்டிப்பா அவருடைய மிகப்பெரிய ஃபேனா நீங்க இருக்கும் பொழுது அந்த அனுபவம் எப்படி இருக்கு? இல்ல இப்போ என்னைக்குமே அந்த அந்த ஹீரோ இன்னைக்கு கூட எந்த நடிகனுடைய படமும் என்னுடைய வீட்டில் இருக்காது, தலைவருடைய படம் மட்டுமே இருக்கும். அது வரவங்களுக்கு அரசியலாக தெரிஞ்ச கூட எனக்கு கவலை கிடையாது, என்னைக்குமே ஒரே தலைவன். காலையில எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஒன்றும்போது அவரை பார்க்கும்போது இன்னைக்கு யாருக்காச்சும் நம்ம நல்லது சொல்லணும்னு தோணுது, இன்னைக்கு யாரையாவது சந்தோஷப்படுத்தணும்னு தோணுது, இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு தோணுது. இது வேற எந்த நடிகனை பார்த்தாலும் தோணாது. அதுக்குன்னு நடிகர்களுக்கெல்லாம் நான் எதிரியானவன் அல்ல, அந்த மாதிரி நடிகர்கள் வாங்கன்றோம். எப்போதுமே திறமை உள்ளவர்கள் இந்த உலகம் முழுக்க இருக்கிறார்கள், வென்றவர்களை மட்டுமே இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இங்க நடிகன்கிறது வந்து அளவுக்கு அதிகமாக ஒருத்தவங்களை ஏமாற்றுறது அல்ல, வாழ்க்கையிலும் படத்திலும் ஏமாற்றாமல் சந்தோஷப்படுத்துவோம். அதை வந்து எம்ஜிஆர் அவர்கள் பண்ணாங்க. அப்பேற்பட்ட ஒரு தலைவருடைய கையில் வந்து அப்பெல்லாம் எனக்கு நான் பாடலாசிரியராக வருவேன்னு தெரியாது, நடிகனாக வருவேன்னு தெரியாது, கவிஞனாக வருவேன்னு தெரியாது. ஒரு ஸ்கூல் பையன் கை காக்கி கலரில் ஒரு ட்ரௌசர், ஒரு ஒயிட் கலர் ஷர்ட், என்னோடய யூனிஃபார்ம், அதோடு போய் நான் வாங்கின அந்த தருணம் இன்றைக்கி நினைக்கிறேன் ரொம்ப கொடுத்து வச்சோணும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே வந்து இன்று வரைக்கும் என்னன்னால் எனக்கு ஒரு பெரிய துரதிருஷ்டம், எந்த எந்த புகைப்படத்தையும் சேகரித்து வச்சேனா அந்த புகைப்படத்தை சேகரிக்காமல் விட்டுட்டேன். இன்னைக்கு என்னுடைய மிகப்பெரிய சொத்து இழந்ததாக நினைக்கிறது அது மட்டும்தான். அதனால வேண்டி இருந்தாலும் இன்றைக்கு அவரை மனசுக்குள்ளே பத்திரமா சேகரித்து வச்சுருக்கேன், படம் கிடந்துட்டு போகுது அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. அருமையாக சொன்னீங்க. இப்போ வந்து இன்னைக்கு வந்து டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு, விஞ்ஞான வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்குது, அண்டு அதன் மூலமாக நாகரிக வளர்ச்சியும் அதிகமாக இருக்குது. இந்த நாகரிக வளர்ச்சியினுடைய ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அண்ட் நம்மளுடைய மீடியாக்கள், அதுக்கு மீடியாக்களை நான் குற்றம் சாட்டலை. காரணம் நாகரிகத்தை கொண்டாந்து வீட்டுக்குள் வந்து படையல் போடுவதாக பந்தி வைப்பதாக நினைத்து கொண்டு பாரம்பரிய வேர்களுக்கு இவர்கள் விஷம் வைத்து விட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு எந்த காலகட்டத்தில் வைக்க தயாராக இருக்கிறேன். கலாச்சாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், வளர்த்துக்கொள்ளுங்கள், எல்லா கலாச்சாரமும் நமக்கு தேவை, ஆனால் நம்மளுடைய ஆதி கலாச்சாரத்தை மறந்துவிடக்கூடாது என்பதை எங்கேயாவது படங்களிலோ பேட்டிகளிலோ உண்மையை சொல்லுங்க. நிறைய நேர்காணல்களில் இந்த நடிகர்களோ நடிகைகளோ தலைவர்களோ அல்லது நல்ல அறிஞர்களோ உண்மையை பேச மாட்டேங்கிறாங்க, அதுதான் பிரச்சனைங்க. இன்னைக்கு இதே முடிந்த பொங்கல் திருவிழா, தமிழர் திருவிழா பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்களும் தன்னுடைய படப்பிடிப்பு கருவிகளை எடுத்துக்கொண்டு எங்கெங்கோ ஓடுகிறீர்களோ, ஒரு கிராமத்தை பார்க்க முடியுமா, ஒரு ஆடு பார்க்க முடியுமா, மாடு பார்க்க முடியுமா, தோட்டத்தை பார்க்க முடியுமா, மஞ்சள் கொத்தை பார்க்க முடியுமா, ஒரு மண்பானையை பார்க்க முடியுமான்னு ஓடுறீங்க இல்லையா?
இதை இந்த 3 நாளில மட்டும்தான் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? இல்லாத ஒரு கிராமத்தை கூட செட்டுக்குள்ள கொண்டாந்துடுறீங்க. ஆனால் இதை என்ன சொல்றேன், ஒவ்வொரு காலகட்டத்திலுமே எதுக்கும் நிகழ்ச்சி பண்ணீங்க இல்லையா, கிராமங்களை மறக்காமல் இருப்பதற்கு, பண்பாடுகளை மறக்காமல் இருப்பதற்கு, கலாச்சாரங்களை மறந்து விடாமல் இருப்பதற்கு ஊடகங்களும் பிரபலங்களும் முயற்சி எடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆனால் பெரும்பாலும் இன்றைக்கு ஊடகத்துக்குள் மூழ்கி போனதால் இந்த கலாச்சார மாற்றத்தில் எத்தனையோ பல காரணங்கள் இருந்தாலும் ஊடகங்கள் முக்கியமான காரணமாக இருக்கிறது. ரொம்ப அழகா அதை வந்து ஒரு அழகான உவமைகளோட சொன்னீங்க, தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்து ஒரு கிராமத்துல பிறந்தவர், நீங்கள் வசித்த கிராமம், ரசித்த நகரம், அதை பற்றி சொல்லுங்க. எனக்கு ரெண்டே விஷயம் தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை பெற்றெடுத்த கிராமம் தஞ்சாவூர்ல புதுக்கரியப்பட்டிங்கிற என்னுடைய கிராமம் தான். அது எனக்கு பல்கலைக்கழகம் மாதிரி, அது சொர்க்கம் மாதிரி, என் தாய்மடி மாதிரி, ஒரு பூந்தோட்டம் மாதிரி. அது பாலடைஞ்சு வெறும் காய்ந்து போன பூமியா இருந்தாலும் அதன் மீது கால் படியும் போது மட்டும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், தென்றல்ல மிதக்கிறது மாதிரி. அது உண்மையிலேயே இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் சரி, என்னுடைய கிளைகளும் இலைகளும் வேர்களும் கனிகளும் ஃபுல்லா உலகம் முழுக்க பரவி கிடந்தாலும் இந்த மரத்துடைய வேர் இன்னும் பத்திரமாக புதுக்கரியப்பட்டில் இருக்கிறது. என்னை கடைசி வரைக்கும் வெட்டி எடுத்துட்டா கூட உனக்கு நகரம் இல்லை, சினிமா இல்லை, இலக்கியம் இல்லை, பாடல் இல்லை, நடிப்பு இல்லை, உனக்கு நாகரிகம் இல்லை, பண்பாடு இல்லை என்று ஒவ்வொரு கிளையாக வெட்டி என்னை கழிச்சிட்டா கூட என்னுடைய ஆணிவேர் இன்னும் என் கிராமத்தில் பத்திரமாக இருக்கிறத மீண்டும் துளிர்க்கும். என்னை வளர்த்து விட்ட கிராமத்திலிருந்து வளர்ச்சியை நோக்கி என்னை அனுப்பிய சென்னை நகரம் எனக்கு ரொம்ப பிடித்தது. காரணம், இங்கே தான் ஒரு மிகப்பெரிய இடைவெளிக்கான பாலம் இருக்கிறது இல்லையா, அதை சரி செஞ்சது. அதனால வேண்டி நான் வசித்த கிராமம் என்னுடைய புதுக்கரியப்பட்டி கிராமம், நான் ரசித்த நகரம் சென்னை. அப்படி இப்போ நீங்க பாடல்கள் எழுதும் பொழுது, இப்போ மெட்டுக்கு பாடல் எழுதுவது, பாட்டுக்கு மெட்டமைப்பது, இப்படி ரெண்டு வகை இருக்கு. அதுல உங்களுக்கு ரொம்பவும் கம்ஃபர்டபிள் ஆனது என்னது? கதைக்கு பாட்டு எழுதும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பாடலாசிரியரும் எல்லா இசையமைப்பாளர்கிட்டமும் எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி, மெட்டுக்கு பாட்டா பாட்டுக்கு மெட்டா? சிநேகன் சொல்ற ஒரே பதில் தான், கதைக்கு பாட்டு வேணும். அதுக்கு எதுக்கு எழுதணும்னு நமக்கு என்ன, கதை களத்தோடு எழுதுகிற எல்லா பாட்டுமே நான் ரசித்து எழுதுகிற பாடம். என்ன ரெண்டே ரெண்டு விஷயம் இருக்கிறது, மெட்டுக்கு பாட்டு எழுதும் போது ஒரு கோடு போட்டு அதுக்குள் ஓட வேண்டியிருக்கிறது. ஆனால் பாட்டுக்கு மெட்டு போடும் பொழுது எங்க இஷ்டத்துக்கு நாங்கள் ஓடிட்டு அதில் நான் கோடு போட்டோம். அப்ப கவிஞரின் சுதந்திரம் பாட்டுக்கு மெட்டமைக்கும் போது கிடைக்கிறது, முழுமையாக கிடைக்கிறது. இசையமைப்பாளர்களின் சுதந்திரம் மெட்டுக்கு பாட்டு போடும்போது கிடைக்கிறது. இதுதான் பிரச்சனை. ஆனால் இது ரெண்டுமே எப்படி இருந்தாலும் கதைக்கு பாட்டு வந்து சன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ரெண்டு சர்ச்சையும் தூக்கி ஓரத்தில் வச்சிடணும். அதனால வேண்டி நல்ல கதைக்கு பாட்டு எழுதும்போது மெட்டுக்கு பாட்டு எழுதுவதை விட, பாட்டுக்கு மெட்டமைப்பதை விட நல்ல கதைக்கு பாட்டு எழுதும் போது திருப்தி கிடைக்கிறது. இப்போ நீங்க எழுதிய பாடல்கள்ல உங்களையே நெகிழ வைத்த பாடல் இது? நிறைய பாட்டுமே எல்லாமே என்னோட குழந்தைங்க ரசிச்சு ரசிச்சு நான் பெத்தெடுத்தது, அதை வந்து நான் மறுக்கவே முடியாது. இருந்தாலும் என்னுடைய முதல் படம், ரிலீஸ் ஆன முதல் படமான பாண்டவ பூமியில் அவரவர் வாழ்க்கை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எல்லா கவிஞனுக்கும் இது கிடைச்சிருக்கமான்னு தெரியாது. ரொம்ப ஒரு 100 பாட்டு, 1000 பாட்டு, 2000 பாட்டுன்னு எழுதுனதுக்கு பிறகு அவருடைய சொந்த வாழ்க்கை எழுதுவதற்கான வாழ்க்கை கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் முதல் படத்திலேயே முதல் பாட்டை என் குடும்பத்தை பற்றி நான் எழுதிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இயக்குனர் சேரனும் இசையமைப்பாளர் பரத்வாஜும் கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்த பாண்டோர் பூமியில் இருக்கிற குடும்பம் மாதிரி இன்னொரு மடங்கு அதிகமாக பெரிய குடும்பம் என்னுடைய குடும்பம். எப்போதுமே எவர்கிரீன் சாங், அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள். அதனால தான் அந்த பாட்டை வெறும் 15 நிமிஷத்தில் எழுதினேன். ஏன்னா நான் பார்த்தது தானே, படித்ததில்லை, நான் பார்த்தது வாழ்ந்தது, அதை எழுத வாய்ப்பு கிடைச்சிச்சு. வறுமை. இப்போ நீங்க எழுதிய பாடல்கள்லயே அதிகமான ஒரு அப்ரிசியேஷன் உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய கௌரவம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது? எனக்கு வந்து இந்த ராம் படத்துல RRR ராம். ஏன்னு கேட்டீங்கன்னா, காலகாலமாக பிள்ளைகளையே தாலாட்டி பழக்கப்பட்ட தாய்மார்கள் முதல் முதலாக ஒரு பிள்ளை தாயை தாலாட்டுகிற பெருமையும் வாய்ப்பும் சிநேகனுக்கு மட்டுமே கிடைத்திருக்கு. அப்படி எழுதி முடித்த பிறகு அதுக்கு கிடைத்த அங்கீகாரம் வெளியில கிடைச்சதை விட, எழுதி முடித்த பாடி முடித்த உடனே இயேசுதாஸ் அவர்கள், பாடகர் இயேசுதாஸ் அவர்கள், யார் ரைட்டர் அப்படின்னு கேட்டேன். நான் ஓரத்தில் ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி நின்றுட்டு இருந்தேன். அமீர் சார் தான் இது அங்கே நிற்கிறாரு கவிஞர் ஒன்று. ஓ, ரொம்ப சின்ன வயசு இங்கே பாடினு சொல்லிட்டு அப்போ சொன்னார், நான் நிறைய அம்மா பாட்டு பாடியிருக்கேன், ஆனால் இந்த பாட்டில் வர அத்தனை வரிகளும் சத்தியமான வரிகளும் வள்ளிய வார்த்தைகள் அப்படின்னு அவர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த அந்த ஒரு முத்தம் எனக்கு ஒரு 10 தேசிய விருதுக்கு சமமானது. பொதுவாக ஒரு புகைப்படம் எடுப்பதற்கூட அனுமதி வழங்காத இயேசுதாஸ் அவர்கள் அன்று அந்த பாடல் முடிந்த பிறகு என் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறியான்னு கேட்ட பிறகு, அங்கே வந்து படப்பிடிப்பு கேமரா இல்லைங்க தெரிந்தும் அந்த கேமரா எடுத்துகிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணான்.
இதெல்லாம் தான் எனக்கு பெரிய அங்கீகாரம். அதை மீறி 30 வயசுக்கு மேற்பட்ட 35 வயசுக்கு மேற்பட்ட அத்தனை தாய்மார்களுக்கும் என்ன எத்தனை தாய்மார்களும் என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாட்டு. இன்னைக்கு எனக்கு என்னுடைய அம்மா என் கூட இல்லைன்னா கூட எத்தனையோ அம்மாக்கள் அந்த ஒரு பாட்டில் என்னை குழந்தையாக பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் மிகப்பெரிய அங்கீகாரமும் எவர் கிரீன் சாங்கும் வியந்து போனது கூட அதுதான். ரொம்ப அழகான ஒரு சம்பவத்தை சொன்னீங்க. இதுதான் உண்மையிலேயே ஒரு என்ன ஒரு கவிஞனாகட்டும் கலைஞனாகட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். இன்றைய தலைமுறை கவிஞர்களில் உங்கள் புருவத்தை உயர்த்திய கவிஞர் இல்லை, எல்லாருமே நல்லா எழுதுறாங்க. யாரையுமே ஒருத்தர் உயர்த்தி எல்லா இளைய தலைமுறைகள் மிக வீரியமாக வருகிறார். பிழைக்க தெரிந்தவர்கள் உழைக்க தெரிந்தவர்கள். ஆனால் முன்னாள் கவிஞர்கள் அப்படிங்கும்போது நான் வைரமுத்து வாலிக்கு முன்னாடி உள்ளவங்களை சொல்கிறேன். இவர்களும் எங்களுடைய ஜாதி தான், பிழைக்க தெரிந்தவர்கள் உழைக்க தெரிந்தவர்கள். அதுக்கு முன்னாடி உழைக்கிறவங்கள உழைக்க தெரியும் பிழைக்க தெரியாமல் போயிட்டாங்க. அதனால தான் கவிஞனாவே ஒரு சோர்ணா பை, ஒரு ரப்பர் செருப்பு, ஒரு ஒரு குர்த்தா, அழுக்கடைஞ்ச தலைகள், சீவாத ஒரு மாதிரி எப்போதுமே பஞ்சத்தை வெளிப்படுத்துகிற தோரணையிலேயே புலவர்கள் எப்போதும் வறுமையோடு இருக்கணுங்கிறத பழக்கப்பட்டு தன்னை பாதுகாக்க தெரியாமலேயே இறந்து போச்சு எங்களுடைய ஜாதி ஒரு ரெண்டு தலைமுறை கவிஞர்கள். அதை மீறி பட்டுக்கொட்டைக்கு பிறகு கண்ணதாசன் வாழி வைரமுத்துன்னு வந்த பிறகு புழைக்கவும் தெரியும் உழைக்கவும் தெரியும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கதாநாயகன் அந்தஸ்துக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு. ஆனால் அதை மீறி என்னுடைய தலைமுறைகள் பாவிஜியா இருக்கட்டும், முத்துக்குமாராக இருக்கட்டும், தாமரையா இருக்கட்டும், விவேகா இருக்கட்டும், யுவபாரதியா இருக்கட்டும், இன்னைக்கு எழுதி கொண்டிருக்கிற என்னுடைய தம்பி மதன் கார்க்கியா இருக்கட்டும், எல்லாருமே மிக வீரியமாக எழுதுகிறார். வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் தான் சின்னாள், வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா பெரியாள். ஒரு கவிஞனுக்கும் முதல் மாதத்தில் கிடைக்கிறது, ரெண்டாவது கவிஞனுக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு கிடைக்கிறது. ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒவ்வொரு கவிஞனும் என் புருவத்தை தூக்கி கொண்டு தான் இருக்கிறோம். அதனால வேண்டி எல்லாருமே சமமான ஒரு வேகத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இன்றைய தினம் கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தினம். நாம வந்து நியூ இயரை கொண்டாடுறோம், தீபாவளியை கொண்டாடுறோம். இந்த நாள் வந்து நம்ம ஒரு நாள் லீவ் கிடைச்சது அப்படின்னு வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் உண்மை. பட் இருந்தாலும் இந்த தினத்துடைய முக்கியத்துவத்தை பத்தி இளைஞர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய இல்லை, இளைஞர்களுக்கு சொல்றதை விட இந்த மாதிரி விஷயங்களை வந்து உண்மையில நான் ஊடகங்களை பாராட்டியாக வேண்டும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, மறைந்த தலைவர்களை நினைவுபடுத்துதல், தேசத்தினுடைய நிகழ்வுகளை சில தொலைக்காட்சிகள் அது வந்து அதை நினைவுபடுத்தி அந்த நிகழ்ச்சியில் போட்டு காமிக்கிறோம். அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் இங்கே வசிக்கிற இந்த வாழ்க்கை எவ்வளோ சிரமங்களுக்கு பிறகு, ரணங்களுக்கு பிறகு, பிணங்களுக்கு மத்தியில் மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை என்றும் அடையாளப்படுத்தி கொண்டிருப்பது நம்முடைய ஊடகங்கள். விடுமுறை நாட்களாக இந்த நாளை நினைச்சு இருந்தால் கூட நிறைய விஷயங்களை நினைவுபடுத்துகிறது இந்த ஊடகங்கள். அதற்காக கவிஞர்கள் சார்பில் மட்டுமல்ல, தேசத்தலைவர்களுடைய வாரிசுகளுடைய சார்பாகவும் ஊடகங்கள் அனைத்துக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது, எங்கேயாவது ஒரு தெய்வ படங்களை மாற்றி வைக்கும் பூஜை அறைகளில் அல்லது அலங்கார அறைகளில் நடிகர்களையோ நடிகைகளையோ அல்லது தலைவர்களுடைய முன்னோர்களையோ படங்களை புகைப்படங்களை வைக்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு வீட்டிலையும் தேசத்தலைவர்களுடைய படங்களை வையுங்கள். குழந்தைகள் எப்போதாவது கேட்பார்கள் அது யார் என்று, அப்போதாவது சொல்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை அத்தனை பெற்றோர்களுக்கும் நான் அந்த நேரத்தில் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன். எந்த தலைவர்கள் எப்போ பிறந்தான், எப்போ வளர்ந்தான், எப்போ செத்தான், என்ன போராட்டம் பண்ணால், எதை சாதித்தான், எங்கே விழுந்தான், எங்கே எழுந்தான், எங்கே முயன்றான், எங்கே முளைத்தான், எங்கே புதைத்தாங்கிறத கொட்டி இருக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து குழந்தைகளுக்கு சும்மா சொல்லுங்கள். அந்த காலத்தில் சில வரலாறுகளை மனசுக்குள்ள ஆழமாக பதிய வச்சுக்கிட்டாங்க. எனவே இந்த நாளில் மட்டும் இதை சொல்லாமல், இந்த நாள் விடுமுறை நாட்களாக இல்லாமல் ஒவ்வொரு தேச தலைவர்களுக்கும் நினைவுபடுத்துகிற, அஞ்சலி செலுத்துகிற அல்லது புகழாரம் செலுத்துகிற ஒரு நாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே நேரத்தில் தலைவர்களுக்கு ஜாதியை முலாம் பூசுவதை நிறுத்துங்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த தலைவர் அந்த ஜாதி தெரியுமா, இந்த தலைவர் இந்த ஜாதி தெரியுமா. தயவு செய்து தலைவர்களுடைய பேருக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஜாதிகளை கொண்டு வர வேண்டாம் என்று அரசாங்கத்திடமும், அதே நேரத்தில் ஆட்சியாளர்களிடமும், அதே நேரத்தில் பெற்றோர்கள், தலைவர்கள், அறிஞர்கள், பெரிய பெருமக்கள் எல்லாத்திலையுமே கேட்டுக்கிறேன். அவங்கள்ட்ட ஜாதியை புகுத்தாதீங்க. அப்படி அவர்கள் ஜாதியை நினைத்திருந்தால் இந்த தேசம் விடுதலை அடைந்திருக்காது என்று குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டிருக்காது. காரணம் அந்தந்த ஜாதிக்கு மட்டும்தான் உழைத்திருப்பார்கள். ஆனால் எந்த ஜாதி தலைவரும் தன் ஜாதி மட்டும் விடுதலைப்பட வேண்டும் என்று இந்த நாட்டில் உழைக்கவில்லை. அதனால் தான் இன்றைக்கு எல்லா ஜாதியும் கடந்த இன்னைக்கு ஒரு டெமோக்ரேஷி, நம்ம வந்து ஒரு ஜனநாயகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால வேண்டி இந்த நேரத்தில் சில விஷயங்கள்லாம் நம்ம நிறைய கற்றுக் கொடுக்கலாம். ஆமாம்,
ரொம்ப அழகான விஷயங்களை சொன்னீங்க. இப்போ டெமோக்ரஸி அப்படின்னு பேசும்பொழுது இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக சுதந்திரம் இதை வந்து நாம எந்த அளவுக்கு சரியா யூஸ் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம்தான், ஜனநாயகத்தை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணணும்னு எல்லாருமே குறை சொல்லிட்டு இருக்கோம். எவன் ஒருவன் தன் வாழ்க்கையை முறையாக வாழ ஆரம்பிக்கிறானோ அவன் ஜனநாயகத்தை பின்பற்றுகிறான் என்று அர்த்தம். தயவு செய்து அடுத்தவர்களை திருத்த நீங்க யாருமே முயற்சி பண்ண வேண்டாம், உழைக்க வேண்டாம், போராட்டம் நடத்த வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நீங்க முறையா வாழுங்க, உங்களை பார்த்து உன்னை சார்ந்தவர். தனி மனிதன் முறையாக வாழும் பொழுது அந்த குடும்பம் அவனை பின்பற்றுகிறது, குடும்பம் முறையாக வாழும் பொழுது உறவினர்கள் அவர்களை பின்பற்றுகிறார்கள், உறவினர்கள் முறையாக வாழும் பொழுது நண்பர்கள் அவர்களை பின்பற்றுகிறார்கள், நண்பர்கள் முறையாக வாழும்போது இந்த சமூகம் பின்பற்றப்படுகிறது. இங்கே தனி மனித ஒழுக்கம் தேவைப்படுகிறது, தனி மனித முறை தேவைப்படுகிறது, தனி மனித தேசிய உணர்வு தேவைப்படுகிறது. எனவே தான் சொல்லுகிறேன், என்ன நாம் எப்படி யூஸ் பண்ண எல்லாருமே சொல்ப நான் கேட்பேன், நாம் ஐ எம் பர்ஃபெக்ட்லி கரெக்ட் ஆனால் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற மாதிரி உள்ள காமிப்போம். அது தப்பு. குறை சொல்வதற்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்கிறது. சேவைங்கிறதை விவேகானந்தர் சொன்னது மாதிரி, சேவைங்கிறது என்ன தெரியுங்களா, எடுத்து கொடுப்பது அல்ல, தன்னுடைய வாழ்க்கையை முறையாக வாழ்வது முதல் சேவைன்னு. நீ பொய் பேசாத சேவை, ஏன்னா நீ அடுத்தவனை பொய் பேச தூண்டலை. நீ திருடாத சேவை, ஏன்னா நீ அடுத்தவனை திருட தூண்டலை. நீ வந்து நேர்மையாக இரு, உன்னை பார்த்து நிறைய பேர் நேர்மையாக இருப்போம். நீ பசிக்கிற போது பக்கத்தில் உள்ளவனுக்கு பசிக்கணும் நேன. அப்போ முறையாக வாழ்ந்தாலே முதல் சேவை. அதே மாதிரி தான் சுதந்திரமும். சுதந்திரம் என்பது அடுத்தவரின் சுதந்திரத்தில் தலையிடாத வரைக்கும் தான் அனுமதிக்க முடியுமே தவிர, நீங்கள் உங்கள் சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கண்ணை நான் போய் குத்திடக்கூடாது. அதனால தான் சார் இந்த பூமியில் எனக்கு கிடைக்க வேண்டியது இன்னொருக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய வாழ்க்கையை முறையாக வாழ்ந்தால் அவன் அவன் சுதந்திரம் அவனிடம் பத்திரமாகவே இருக்கும். அதை நம்ம யாருமே செய்யறது இல்லை. நிகழ்ச்சியின் நிறைவா நம்ம நேயர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புகிற நான்கு வரிகள்? நான்கு வரி இல்லை, பொதுவாக வந்து இந்த நாளில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். காரணம், இன்றைக்கு ஊடகங்கள் மூலமாக எதை வேண்டுமானாலும் பேசலாம் அப்படின்னு இருக்கும்போது கூட என்னை கூப்பிட்டு ஒரு சினிமாவை பற்றி மட்டும் கேட்காமல், பாடலை பற்றி மட்டும் கேட்காமல், என்னுடைய நடிப்பு, என்னுடைய படங்கள் அதை மட்டும் கேட்காமல், பொது விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த இந்த நேர்காணலுக்குள்ள ஏற்பாடு செஞ்ச என்னுடைய நண்பர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், உங்கள் நீங்கள், மற்றபடி பேப்பர்ஸ் டிவி தொலைக்காட்சி நிறுவனத்தார் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள். இப்பவும் சொல்கிறேன், இந்த நாட்டில் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது, ஆனால் எவனுடைய உரிமையும் பறித்து தான் இன்னொருத்த உரிமையை பெறணும் அப்படிங்கிற வலுக்கட்டாயம் கிடையாது. எனவே உனக்கு தேவையானது எனக்கும் தேவைப்படுகிறது, உனக்கும் எனக்கும் தேவையானது இன்னொருத்தனுக்கும் தேவைப்படுகிறது. விட்டு கொடுத்து வாழ்வோம், விட்டு கொடுப்போம், தொட்டு பாசம் செய்வோம், கை குலுக்குவோம், சுதந்திரத்தை கொண்டாடுவோம், குடியரசை போற்றுவோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். கவிஞர் ஸ்நேகன் அவர்களோட இன்றைய இந்த உரையாடல் நிச்சயமா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா, உணர்வு பூர்வமா நம்ம எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். இந்த நாளைக்கு ரொம்பவே பொருத்தமா இந்த உரையாடல் அமைஞ்சது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த நிகழ்ச்சியை நீங்க ரசிச்சு பார்த்துருப்பீங்க. மீண்டும் வேறொரு இனிமையான நிகழ்ச்சியில உங்களை இதே பேப்பர்ஸ் டிவியில சந்திக்கிறேன். அண்டில் தென், ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப். ஹாவ் அ கிரேட் டே.